வணக்கம் நேர்களே, இன்றைய நாளிலும் காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கப் போகின்ற விடயம், ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் கடந்த மாதம் முழுவதும் நாடளாவிய ரீதியில் பல்வேறுபட்ட ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடைபெற்று முடிந்த பின்னர் தற்பொழுது ஆட்சி மாற்றமும் ஏற்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்காவின் புதிய அமைச்சரவையும் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஸ்ரீலங்கா அரசியல் பரப்பில் பல்வேறுபட்ட மாற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில், இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் ஆர்ப்பாட்டத்தில் தூண்டிய ஏற்பாட்டாளர்களுக்கும் பல்வேறுபட்ட நெருக்கடி நிலைமைகள் ஸ்ரீலங்காவில் அன்றாடம் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறதே. அவ்வாறான அச்சுறுத்தல்கள் ஏற்படுத்தப்பட்டன, யார் யார் கைது செய்தார்கள் என்பது தொடர்பில் தான் முதலில் பார்க்கப் போகின்றோம். முதலில் இன்றைய நாளிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கப் போகின்றோம். இன்றைய நாளில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவராக இருக்கக்கூடிய வசந்த முதலிகே ஒரு ஊடகவியலாளர் மாநாட்டை நடத்தியிருக்கின்றார். அதில் பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். அது தொடர்பில் தான் முதலில் பார்க்கப் போகின்றோம். போராட்டக்காரர்களை அடக்க முயற்சி முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் வசந்த முதலிகே தெரிவித்திருக்கிறார். அதேவேளை களனி மாணவர்கள் விடுதிக்கு எதிரிலும் தினமும் அதிகாலையில் வெள்ளைவான் வந்து சுற்றித் திரிகிறது. எதற்கு வெள்ளைவான், இது என்ன கலாச்சாரம் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் வசந்த முதலிகே. இன்றைய தினம் கொழும்பில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் தான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அரசாங்கத்திற்கு எதிராக கருத்து வெளியிடும் நபர்களை அடக்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். உத்தியோகபூர்வ குழுக்கள் மற்றும் உத்தியோகபூர்வமற்ற குழுக்களை பயன்படுத்தி அடக்குமுறை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அதேபோன்று இந்த அதிபர் மாளிகையில் நாங்கள் அதிகளவானோர் எங்களுடைய சோசியல் மீடியா, அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் இதர ஸ்டேட்டஸ்களில் நாங்கள் ஷேர் பண்ணிய ஒரு விஷயம், அந்த ஜனாதிபதி மாளிகையில் சில கட்டுக்களை, பணக்கட்டுக்களை ஒருவர் எண்ணியவரை நாங்கள் பார்த்திருப்போம். அதை நாங்கள் வீரத்தனமாக ஷேர் பண்ணியிருப்போம். அவரும் இன்றைய நாள் பகுதியில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஜனாதிபதி மாளிகையில் அந்த பணக்கட்டுக்களை எண்ணிய நபரும் இன்றைய நாளில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதிபர் மாளிகையில் உள்ள சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்துள்ளார் என்ற சந்தேகத்தில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறித்த இளைஞன் அதிபர் மாளிகையில் உள்ள பணக்கட்டுகளை எண்ணிய நபர் என்று காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட நபர் கொழும்பு 14 மல்மாவத்தையினை சேர்ந்தவர் என்றும் கொழும்பு ஹிசேனியா வீதியில் உள்ள கடையொன்றில் பணிபுரிந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சந்தேக நபர் அதிபர் மாளிகையில் கண்டெடுக்கப்பட்ட பணத்தை சிலர் என்னும் காணொலி சமூக வலைதளங்களில் அதிகமாக வைரலாகப்பட்டதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று கோட்டாகோகமவின் முக்கிய செயற்பாட்டாளர், முக்கிய ஏற்பாட்டாளராக கருதப்படக்கூடிய அந்தோனி வெரங்க புஷ்பிகா கொழும்பு தெற்கு பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இந்திய நாள் பகுதியில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்வதற்கு முன்னதாக காலி முகத்திடலில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேருந்தில் திரும்பிக் கொண்டிருந்த அவரை கோட்டை பகுதியில் வைத்து நீல நிற வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத குழுவினரால் வலுக்கட்டாயமாக அழித்து செல்லப்பட்டதாக சமூக ஊடகங்களில் தகவல் வெளியாகி இருந்தன. எனினும் அவர் கடத்தப்பட்ட செய்தியில் உண்மை இல்லை என கொழும்பு தெற்கு பிரிவு பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். அவரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளதாகவும், அவர் கோட்டை காவல்துறையினரால் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் குற்றப்புலனாய்வின் கொழும்பு தெற்கு பிரிவு பொறுப்பதிகாரி அதன் பின்னர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே பாருங்கள், நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்திருப்பது 3வது நபருடைய கைது பார்த்திருக்கின்றோம். 4வது நபராக கோட்டாகோகமையில் சர்வ மத தலைவர்களும் இணைந்து கொண்டிருந்தார்கள். அதில் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய பாதிரியார் ஒருவரை நேற்றைய நாள் பகுதியில் போலீசார் வலை வீசி தேடியிருக்கின்றார்கள். அவர் தொடர்பில் தான் பார்க்கப் போகின்றோம். அமீல ஜீவந்த பீரிஸ் பாதிரியாரை கைது செய்யும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவரை கண்டவுடன் கைது செய்யுமாறு உயர்மட்டத்திலிருந்து ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து விசேட காவல்துறை குழு இன்று ரத்னபுரியில் அவர் தங்கியிருந்த தேவாலயம் ஒன்றில் நேற்றைய நாளில் திடீர் சோதனை நடத்தியிருக்கின்றார்கள். இதேவேளை நேற்று கட்டநாயக்க விமான நிலையத்தில் நேற்று முன்தினம் தான் தனிஷ் அலி அவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவமும் பதிவாகியிருந்ததை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வெளிநாடு செல்ல முடியாது, அதேபோன்று அவர்களுக்கு அரச வேலை வாய்ப்பும் கிடையாது என்று முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் பல சர்ச்சைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய சரத் வீரசேகர தான் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். போராட்டம் எனும் பெயரில் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் வெளிநாடு செல்ல முடியாது எனவும் அவர்களுக்கு அரச வேலையும் கிடையாது என முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். வன்முறையில் ஈடுபட்ட பலரது கைவிரல் அடையாளங்கள் பெறப்பட்டு அவை விமான நிலையத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளன. அவர்கள் வெளிநாடு செல்ல முடியாது, அது மட்டுமல்லாது அரச தொழில் உட்பட தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளவும் முடியாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார், திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் 21 பேருக்கு இன்றைய நாளில் வெளிநாட்டு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே செயற்பட்டவர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஏற்பாட்டாளர்கள் 21 பேருக்கு இன்றைய நாளில் வெளிநாட்டு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. காலிமுகத்திடல் போராட்டக்கள செயற்பாட்டாளர்கள் சிலருக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு
சமய தனிஸ் அலி உட்பட 21 பேருக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இலங்கை ரூபவாணி கூட்டுத்தாபனத்துக்குள் அத்துமீறி நுழைந்து ஒளிபரப்பு சேவைகளுக்கு இடையூறு விளைவித்தம் உள்ளிட்ட குற்றச்சாட்டின்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்ற இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக தனிஸ் அலி கைது செய்யப்பட்டார். தனிஸ் அலியினுடைய கைதில் பல்வேறுபட்ட சந்தேகங்கள் இருக்கின்றன. பல்வேறுபட்ட குளறுபடிகள் இருந்தாலும் கூட அவர் எதிர்வரும் 5 தேதி வரை விளக்கம் அறியில் வைக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் அவருக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பிலும் உரிய நாளில் வசந்த முதலிகே பல கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் அனுமதி பெற்ற பின்னர் ஒருவர் விமானத்திற்குள் ஏறி பயணத்தை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கும் வேளையில் நாங்கள் சிஐடியினர் என கூறிக்கொண்டு ஒரு சிலர் வந்து அவரை கைது செய்தது மிகவும் பாரதூரமான சட்டத்திற்கு முரணான செயல் என்றெல்லாம் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இவ்வாறான பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கின்ற நிலையில் எதிர்வரும் ஒன்பதாம் திகதி அளவில் நாடளாவிய ரீதியில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட போகிறது. இந்த போராட்டக்காரர்களுக்கு எதிராக அடக்குமுறைகளை கிழித்தறிவதற்கு எதிராக பல்வேறுபட்ட போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட போகிறது. அதை நேற்றைய நாளில் சரத் பொன்சேகா அவர்கள், ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் மிக தெளிவான முறையில் சொல்லியிருந்தார். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எங்களுடைய சொந்தக்காரர்கள், எங்களுடைய உரிமைகளை கேட்பதற்காகத்தான் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களை கைது செய்யவோ அவர்களை ஒடுக்கவோ முடியாது. இது ஜனநாயக நாடு என்றவாறாக சரத் பொன்சேகா பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைத்திருந்தாலும் கூட இன்றைய நாளிலும் போராட்டக்காரர்கள் மீதான ஒடுக்குமுறைகள் தொடர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இனிவரக்கூடிய நாட்கள் எவ்வாறான நாட்களாக அமையும் என்பதை தொடர்ந்து எங்களுடைய காணொலிகளை பார்ப்பதன் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்து முனைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.